உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் அநியாயமா போய் சொல்லி ஒருத்தரை மாட்டி விட்டேனா, அதனால பஞ்சாயத்துல வந்து உண்மையை ஒத்துக்கணுமா, இல்லனா பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குமா? ஏய், யார் அவங்க? நம்ம மாட்டி விட்டவரு வந்தவனுக்கு மாமாவா? மாமாவா? ஒருவேளை நம்ம சீனு மாப்பிள்ளையா இருப்பாரோ? எனக்கு பின்னால இருக்கிற ஆள் யாருன்னு தெரியும்னு வேற சொல்றான். பாரு, நான் யாருன்னா உங்களுக்கு தெரியாது, அவங்க சும்மா உன்னை பயமுறுத்தி பாக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. தெரிஞ்சிருந்தா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருக்காதா? அவங்க சும்மா உங்ககிட்ட போட்டு வாங்குறாங்க. போட்டு வாங்குனாங்களோ போடாம வாங்குனாங்களோ என்னை இதோட விட்டுருங்க. என்ன பொண்ணுதா இப்படி பேசுற? அவங்க பேசிட்டு போனத பார்த்தா கண்டிப்பா பஞ்சாயத்துல ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. தபாரு, அவங்களால என்னைய மீறி உன்னை எதுவுமே பண்ண முடியாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இரு, அது போதும் எனக்கு. நான் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது? அவன் கூட வந்த பொண்ணு விட்டு அறையில காது ஜிப்புங்குது, போலீஸ்காரி அரை மாதிரி இருந்துச்சு. அவ போலீஸ்காரி எல்லாம் இல்ல, பூச்சாண்டி காட்டுறா. இதுக்கெல்லாம் நீ பயப்படுவ? உன்னை அடிச்சு பயமுறுத்தி நியூஸ் எடுக்க பாக்குறாங்க. எனக்கு நிஜமாவே பயமா தான் இருக்குங்க, என்ன விட்டுருங்க. அவசரப்பட்டு நீ முடிவு எடுக்காத. உனக்கு 50,000 தானே தரேன்னு சொன்னேன், 100,000 வாங்கிக்க. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து சாட்சி சொன்ன அடுத்த நிமிஷமே ஊரை காலி பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம் உன்னை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிஞ்சதும் என்ன கைட்டு விட்டுட்டா, நான் என்ன பண்றது? நம்பிக்கலாம் பேசாத. உனக்கு நான் இப்பவே பணம் கொடுக்கறேன், எங்க வரணும்னு சொல்லு. நான் இன்னும் 1 மணி நேரத்துல ஊர் எல்லையில இருக்கிற கோயில் கிட்ட வந்துடுறேன். நீங்க பணத்தோட அங்க வாங்க. சரி வா. இவங்க வந்ததுனால இன்னொரு 50,000 லாபமாச்சு. சினு, அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க, வா நம்ம போலாம். வா வா மாயா. பிரமாதம் தான், பாத்துக்கலாம் விடு. அந்த அமெரிக்காக்காரியினால எனக்கு 50,000 நஷ்டமாயி போச்சு. சாருவோட கல்யாணம் முடியட்டும், அவ கதைய நான் முடிக்கிறேன். கவுண்டர் வாய்ஸ் மட்டும் கேக்கலையே. நம்ம போனை டாப் பண்ணல சீனு, இது இந்த பிக் பண்ணி கொடுத்தது தானே, ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்ல சீனு, நமக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கிறது உண்மை ஆயிடுச்சு. அது யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அவங்க ஊருக்கு வெளியில இருக்கிற கோவில் கிட்ட மீட் பண்ண போறாங்களாம். நாம அங்க போனா நம்ம சந்தேகத்துக்கு எல்லாமே பதில் கிடைச்சிரும். கோவில் எந்த கோவில் தெரியலையே, இப்ப அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே, என்ன பண்றது? அந்த சிரமம் கூட நமக்கு இருக்காது சீனு. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு அங்க போவாள, அவளை நாம ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க போயிடலாம். ஐயோ மாயா, நாம எப்படி இருந்தாலும் இங்கதான் இருப்போம், அவளுக்கு தெரியும்ல, வேற வழியா போயிட்டானா? சான்சஸ் ஆ தேர், நாம நேவிகேட் பண்ணி போயிடலாம். 1 hour டைம் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். வா பைக்ல போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.